நெல்லை பெருமாள்புரத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்பவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் 646 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் விஷ்ணு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் வழங்கினர். நெல்லை மாவட்டத்தில் கங்கை கொண்டான், பெருமாள்புரம், கோபாலசமுத்திரம், ஆலடியூர் மற்றும் சமூக வருபவனும் ஆகிய 5 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் உள்ளது. இங்கு வசிப்பவர்களுக்கு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் உணவுப் பொருட்கள், இலவச எரிவாயு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் நடந்த அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் கலந்து கொண்டு 646 குடும்பங்களுக்கு உணவு தயாரிப்பு உபகரணம், பாத்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும், 287 குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் விஷ்ணு சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ALS லட்சுமணன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள்.